உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜகவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும்போது இதனை காண முடிகிறது. முசாபர் நகர் மாவட்ட பாஜகவின் நடப்பு சட்டமன்ற உறுப்பினரான விக்ரம் சாய்னி பிரச்சாரத்திற்காக ஒரு கிராமத்தில் பொதுமக்களை சந்திக்க சென்றபோது ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதியில் எவ்வித வளர்ச்சி பணிகளும் நடைபெறவில்லை என்பதால் அவரை விரட்டி அடித்ததாக மக்கள் கூறுகிறார்கள். மாநிலம் முழுவதும் இதே நிலைதான். யோகி ஆதித்யநாத் அரசு 5 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி பணிகளை கவனம் செலுத்தாமல் சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதில் குறியாக இருந்தது. லவ் ஜிஹாத் என்ற பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் முஸ்லிம் இளைஞர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர். வளர்ச்சி பணிகள் குறித்து மக்களிடம் அதிருப்தி நிலவுகிறது என்பதை அறிந்த பிரதமர் மோடி பாஜகவின் சரிவை தடுத்து நிறுத்த தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன் வாரத்திற்கு 3 முறை தில்லியிலிருந்து உத்தரப்பிரதேசத்தின் முக்கியமான நகரங்களுக்கு பறந்த வண்ணம் இருந்தார். பல புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மக்களை ஏமாற்ற பாஜக கையாண்ட இந்த தந்திரம் பலிக்கவில்லை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த 30 ஆண்டுகளில் பாஜக, சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், காங்கிரஸ் என 4 முனை போட்டியை நிலவி வந்தது. எதிர்கட்சிகளின் வாக்குகள் பிரிந்ததால் பாஜக எளிதாக வெற்றி பெற்று வந்தது. முதல் முறையாக இந்த தேர்தலில் பாஜக சமாஜ்வாதி இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. கடந்த காலங்களில் சந்தர்ப்பவாத நிலை எடுத்த பகுஜன் சமாஜ் கடும் பின்னடைவை சந்தித்துள்ளது. இதனால் அக்கட்சியின் தலைவர் மாயாவதி இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றே அறிவித்து விட்டார். சமாஜ்வாதி வெற்றி பெறுவது உறுதி என உளவுத்துறை தெரிவித்துள்ளதால் அக்கட்சியின் செல்வாக்கை தடுத்து நிறுத்த மத்திய ஏஜென்சிகளை பாஜக தவறாக பயன்படுத்துகிறது. சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உறவினர்கள் மற்றும் அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் வீடுகளில் திடீர் திடீர் என சோதனை நடத்தப்படுகிறது. மறுபுறம் பாஜக மூழ்கும் படகு என்பதை அறிந்த முன்னணி தலைவர்கள் பலர் அக்கட்சியிலிருந்து விலகி சமாஜ்வாதியில் ஐக்கியமாகி வருகிறார்கள். இந்த சரிவை மூடி மறைக்க முலாயம் சிங்கின் உறவினர்கள் சிலரை பாஜக வளைத்துள்ளது. பாஜகவின் தந்திரங்கள் எதுவும் இந்த தேர்தலில் எடுபடாது என்று வழக்கமாக அக்கட்சியை ஆதரிக்கும் முன்னேறிய வகுப்பினரான பிராமணர்களே தெரிவிக்கிறார்கள். பாஜகவுக்கு எதிராக அனைத்து பகுதி மக்களும் ஓரணியில் திரண்டுள்ளதால் முன்னெப்போதும் இல்லாத நெருக்கடி அக்கட்சிக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அக்கட்சியின் தலைவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துப் போயுள்ளனர்.